யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சன்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. ஆன்மீக சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மாசி மகம். மாசி மகத்துடைய சிறப்பம்சங்களை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். பொதுவாகவே மாசி மாதம்ங்கிறது ரொம்ப சிறப்பான மாதம். மாதங்களில் மகத்துவமான மாதம் எது அப்படின்னு பார்த்தா அது மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சொல்லக்கூடியது. அதுபோலவே இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா மாசி மகம். இந்த மாசி மகத்தை 10 வருடத்துக்கு ஒரு வாட்டி வர மாசி மகத்தை மகாமகம் என்றும் மாமாங்கம் என்றும் சொல்வோம். இந்த மகாமகம் எங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தா கும்பகோணத்திலே. கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆதிகும்பேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மாசி மகக்குளம், மாமாங்க குளம், அந்த குளத்தில் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் நடக்கும். இந்த மகாமக உற்சவத்திலே மக்கள்லாம் போய் அந்த மகாமக குளத்திலே நீராடுவார்கள். அப்படி நீராடுவதால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தா அடுத்த ஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த மாசி மகத்திலே வந்து இறைவனை வழிபட்டு அந்த குளத்திலே நீராடினால் கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் புண்ணிய நதிகளான கங்கா, யமுனா, காவேரி, கோதாவரி, நர்மதா, பொருணை முதலிய எல்லோ நதிகளுமே இந்த மாசி மகத்தன்னைக்கு ஒரு கன்னி ரூபத்திலே கன்னிகளாக அந்த மகாமக குளத்தில் வந்து நீராடுவதாக ஒரு சம்பிரதாயம் உள்ளது. அப்பேற்பட்ட இந்த மகாமகத்திலே மற்றொரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த மாசி மக நட்சத்திரமானது ரொம்பவே பெரிதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன பார்த்தா பொதுவாகவே எல்லா கோவில்லையும் இருக்கக்கூடிய தெய்வமானது அந்த கருவறையை விட்டு அந்த உற்சவமூர்த்தி வெளியில் வந்து ஒவ்வொரு கோவில்லையும் இருக்கக்கூடிய கோவில் வாசல்லையோ இல்லை அருகிலேயோ இருக்கக்கூடிய நீர்நிலையில் குளத்திலேயோ இல்லை நதியிலேயோ தீர்த்தவாரி கண்டருள்வார்கள். அந்த தீர்த்தவாரி கண்டருள்வது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது. புண்டரீக முனிவன் என்று ஒரு முனிவர் இருந்தார். இந்த புண்டரீகன் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா தாமரை அப்படின்னு அர்த்தம். பேர்லையே தாமரையை வச்சிருக்கிறதுனாலேயோ என்னவோ அவருக்கு ஒரு ஆசை வந்தது, பெருமாளுடைய பாதத்திலே நாம் தாமரை மலரை வைத்து பூஜிக்க வேண்டும் அப்படின்னு. பெருமாள் எங்கே இருக்கார்? ஷீராப்திரி, திருப்பார்கடல். திருப்பார்கடலுக்கு போகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டார். தாமரை மலரை எடுத்துக்கொண்டார். தாமரை மலரை எடுத்துக்கொண்டு திருப்பார்கடலுக்கு போகணும்னு நினச்சி எங்கே மாமல்லபுரம் கடற்கரையில் நிற்கிறார். எப்படியாவது மாமல்லபுரத்துலேருந்து இந்த மாமல்லபுரம் கடல் வழியாக போனால் திருப்பார்கடலுக்கு போயிட முடியாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாமல்லபுரம் கடல்ல இருந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றிக்கிட்டே இருக்கார். தண்ணி எடுத்து இவர் வெளியில 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 ஊத்திக்கிட்டே இருக்கார். ஆனா தண்ணி கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. எப்படி குறையும்? அது கடல் தண்ணீர்ல அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை இவர் வந்து எப்படியாவது இறைவனை பார்க்கணும் அந்த பக்தியில அவர் அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். பெருமாள் பார்த்தார், இவருடைய திடகாத்திரமான பக்தியை மெச்சி இவருக்கு நம்ம அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு கிழவன் ரூபத்துல வந்தார். முதல்ல எப்பயுமே பெருமாள் சோதனை வைப்பார். அது மாதிரி அவர் டெஸ்ட் வைக்கிறதுக்காக, சோதனை வைக்கிறதுக்காக கிழவன் ரூபத்துல வந்தார். வந்தவர், அப்பா எனக்கு ரொம்ப பயங்கர பசியா இருக்கு, என்னால் நடக்கவே முடியாது, நீ ஊருக்குள்ள போய் எனக்காக உணவு வாங்கி கொண்டு வா, அதுவரை நான் இங்கிருந்து இந்த தண்ணியெல்லாம் வெளியில இறைச்சி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புண்டரீகரும் பார்க்க ரொம்ப பசியாக இருக்கிறாரே, இவர் இவருக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு நினைத்து கொண்டு போய் உணவு வாங்கறதுக்கு போற. அப்ப இவர் வெளியில தண்ணியெல்லாம் இறைக்கிறேன்னு சொன்னவர் இறைச்சி கொண்டே இருக்கிறார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவர் திரும்பி வரார் இல்லையா புண்டரீக முனிவர் உணவை வாங்கிக்கிட்டு. அப்படி வரும்பொழுது பார்த்தா முழு கடலுமே உள்வாங்கி இருக்கு. கடல் வந்து எப்பையும் போல இல்லை, உள்வாங்கி இருக்கு, தண்ணீரே இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது அந்த கிழவன் எங்கடா அப்படின்னு பார்க்குற ஆச்சரியத்தில் கிழவனையும் காணும். கிழவனும் காணுமே அப்படின்னு பார்க்குறார். அப்போ ஒரு அசரீரி கேட்கிறது, அங்கே பார்த்த பெருமாள் சயன கோலத்திலே திருப்பார்கடலில் இருப்பது போல காட்சி அழிக்கிறார். காட்சி அழித்தது மட்டுமல்லாமல் எந்த தாமரை மலரை புண்டரீகர் வந்து பெருமாளுடைய பாதத்திலே வைக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதே தாமரை மலரை தான் தன் பாதத்தில் வைத்து கொண்டு காட்சி அழித்தார். உடனடியாக புண்டரீக முனிவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அப்படி பெருமாளே வந்து தண்ணீரை இறைத்தார் இல்லையா, அதற்காக அவரே அவர் கைப்பட தண்ணீரை இறைத்ததுனால தான் இன்றைக்கும் எல்லா கோவில்களையும் இந்த தீர்த்தவாரியானது எல்லா தெய்வங்களும் அந்த குளத்துக்குள்ளே போய் நீராடி விட்டு வரக்கூடிய அந்த வைபவமானது இந்த மாசி மகத்தன்றைக்கு நடைபெறுகிறது. அதுபோல மற்றொரு விஷயம் சொல்லப்படுகிறது. என்னன்னு பார்த்தா தக்ஷ பிரஜாபதி சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான். சிவபெருமான்
அவரிடம் அவருடைய தவத்தை வச்சு என்ன பலன் வேண்டும் என்று கேட்டபொழுது, எனக்கு பார்வதி தேவியே மகளாக பிறக்க வேண்டும் என்று கூறினார். பார்வதி தேவியே மகளாக பிறக்கணும்னா அவன் வந்து எவ்வளோ பெரிய வரத்தை கேட்டுக்கார் பாருங்க. உலக அன்னையாக திகழக்கூடிய ஆதிசக்தியின் வடிவமாகிய பார்வதி அவருக்கு மகளாக பிறக்கணுமா? அந்த பார்வதி தேவி அவதாரம் செய்வதற்கான ஏற்ற நாளாக குறித்து தக்ஷனின் மகளாக தாட்சாயினியாக உதித்தது இந்த மாசி மக நட்சத்திரத்துல தான். தாட்சாயினியாக அம்பாள் இருக்கும் பொழுது அவளுடைய நட்சத்திரம் இந்த மாசி மக நட்சத்திரம். அதுபோலே இன்னைக்கு நம்மெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது இந்த பூ உலகத்திலே. இந்த உலகத்தை நமக்கெல்லாம் மீட்டு தந்தது யாரு அப்படின்னு பார்த்தா வராக பெருமாள். எப்படின்னா, முன்னொரு காலத்திலே ஹிரண்யாக்ஷன் போய் பிரளய சமுத்திரத்துக்குள்ள போய் அந்த உலகத்தை வைத்து விட்டான். வச்சதும் உடனே எல்லா தேவர்களுக்கும் பிரம்மதேவருக்கும் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்னடா அது, பிரம்மதேவருக்கு ரொம்ப பெரிய ஷாக். ஏன்னா அவர் படைச்ச உலகத்தையே காணும். உடனே அவர் அலறி எப்படியாவது காப்பாற்றணும், எப்படியாவது இந்த உலகத்தை மீட்டெடுக்கணும், அப்போதானே நமக்கு அடுத்த வேலை இருக்குது, நம்ம அப்போதானே சிருஷ்டி பண்ண முடியும்னு சொல்லி எப்பயும் போல வழக்கம் போல் தன் அப்பாட்டே போயிட்டார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் நீட்டாக போய் அவரோட அப்பாட்ட சொல்லுவார். அவரோட அப்பா யாருன்னா மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுகிட்ட போய், அப்பா நீங்கள் தான் காப்பாற்றணும், உலகத்தையே காணும், இந்த ஹிரண்யாக்ஷன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னதும், கவலைப்படாதீங்க, நான் போய் உலகத்தை காப்பாற்றி மீண்டும் கொண்டு வருகிறேன், பூமியை நான் கொண்டு வருகிறேன்னு சொல்லிவிட்டு பகவானானவன் வெள்ளை பன்றி உருவம் எடுத்தான். வெள்ளை பன்றி, வெள்ளை காட்டு பன்றி. காட்டு பன்றிக்கு கொம்பு இருக்கும். இன்னைக்கும் காட்டு பன்றிக்கு கொம்பு இருக்கு. நம்ம சாதாரணமாக பார்க்குற பன்றி கிடையாது, காட்டு பன்றிக்கு கொம்பு இருக்கும். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் ஏதாவது ஒரு உற்சவம் அப்படின்னா, யானையுடைய கொம்பால் கீறின மண்ணும் காற்று வெள்ளை பன்றியால் கீறின கொம்பால் கீறின மண்ணும் வந்தால் தான் உற்சவத்தை தொடங்குவார்கள். அப்பேற்பட்ட அந்த காற்று வெள்ளை பன்றியாக அவதாரம் செய்து அந்த பிரளய சமுத்திரம்குள்ளே போய் தன்னுடைய அந்த தந்தத்துக்கு கொம்பினாலேயே அந்த ஹிரண்யாக்ஷனை வதம் செய்து பூமி பிராட்டியை மடியில் வைத்து கொண்டு ஒரு சில விஷயங்களை உபதேசம் செய்தார். அப்படி பூமி பிராட்டி அப்போ அவர் வச்சு சொன்ன விஷயம்தான் இன்றைக்கும் வராக புராணம் என்று நம்மளால் கொண்டாடப்படுகிறது. அப்பேற்பட்ட வராக பெருமாள் அவதாரம் செய்தது இந்த மாசி மக நட்சத்திரத்திலே. இப்படி மாசி மக நட்சத்திரத்திற்கு பல சிறப்புகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த மாசி மகத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இறைவனை வழிபடுவதற்கு கண்டிப்பாக கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு போய் இறைவனுடைய அருளை பெற வேண்டும். அந்த இறைவனுடைய நம்ம மனசால நினைக்கணும். அந்த தீர்த்தவாரி முதலிய நிகழ்ச்சியில பங்கெடுத்து கொள்ளணும். அப்படி பங்கெடுத்து கொண்டா நமக்கு அளவில்லாத செல்வமும் சௌபாகியமும் வரும். இந்த நாள் நம்ம மறக்கவே மறக்காத நாளாக இருக்கணும். ஏன்னா மக நட்சத்திரம் வந்து நட்சத்திரங்களிலெல்லாம் உயர்ந்ததாக கருதப்படக்கூடிய நட்சத்திரம். ஒவ்வொரு தமிழ் மாசத்துலயும் தான் மக நட்சத்திரம் வருது. ஏன் இந்த மாசி மாச நட்சத்திரத்துக்கு மட்டும் பெருமை இவ்வளோ இருக்குன்னு பார்த்தா, இப்ப இந்த பெருமைகள்லாம் அதனாலே அதற்கு கோவில்கள்லாம் இந்த விழாக்கள் ஆனது நடக்கிறது. அப்பேற்பட்ட மாசி மக விழாவில் நம்ம எல்லோரும் பங்கெடுத்து கொண்டு அந்த இறைவனுடைய அருளை பெறுவோம். இன்னைக்கு நம்ம என்ன இந்த எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அப்படி சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ எது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போய் மாசி மகத்திலே பங்கெடுத்து கொண்டு இறைவனின் பரிபூரண அருளை பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.